நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி அவர்கள் சமீபத்திலே பேசியிருக்கிறார், தவறு செய்கிற அமைச்சர்களை ஒழுங்காக அவருடைய அமைச்சர் சார்ந்து பணிகளை செய்ய வேண்டும், இல்லையென்றால் அமைச்சரவையை மாற்றி விடுவோம் என்று மேடைகளிலே பேசி வருகிறார். உண்மையாகவே உதயநிதி அவர்களை இந்த பேச்சே வந்து வியப்பாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு தைரியமாக கூட உங்களால் பேச முடியுமா? ஏன்னா எல்லா மாவட்டத்திலையும் குறுநில மன்னர்களாக இருக்கிறார்கள். அந்த குறுநில மன்னர்களை களையெடுக்க வேண்டும் என்பதிலே உதயநிதி மிகச்சரியாக இருக்கிறார் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. என்னுடைய கருத்து என்பதை தாண்டி ஒரு ஆட்சி வந்துவிட்டது. நம்ம ஒரு விஷயத்தை சுட்டி தான் காட்ட முடியும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மக்கள் கொண்டு வந்து விட்டார்கள். மக்களில் நானும் ஒருவன். இந்த ஆட்சியை கொண்டு வந்ததில் எனக்கும் பங்கு இருக்கிறது. நான் வாக்களித்தேனா வாக்களிக்கவில்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் முழுமை பெற வேண்டும். இந்த ஆட்சி முழுமையாக நடக்க வேண்டும். ஆட்சியை தடுக்கவோ, ஆட்சியை குலைக்கவோ, ஆட்சியை நிராகரிக்கவோ போன்ற வேலைகளை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்ய வேண்டாம். நீங்கள் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை விசாரணை செய்கிறீர்கள் என்று சொன்னால் அவர் எவ்வளவு ஊழல் முறைகேடு செய்தார்? இந்த ஊழல் முறைகேடெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடந்த ஊழல். ஆகையினால அதை கண்டுபிடித்து அதில் எவ்வளவு ஊழல் முறைகேடு செய்தார், அந்த பணத்தை தமிழக அரசு கஜானாவில் வைக்கணும். இப்போ பொன்முடி வீட்டில் விசாரணை, ரைடு போனீங்க, ஏடி ரைடு, ஓடி ரைடு, ஏதோ ஒரு ரைடு போனீங்க. ஆனால் அந்த ஊழல் முறைகேடு செய்திருந்தால் அந்த பணம் அப்படியே வந்து தமிழக அரசு கஜானாவில் வைக்கணும். அதைத்தான் அமலாக்கத்துறை செய்யணுமே தவிர அரசியல் பழிவாங்கல் விஷயங்களை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்பது மாற்று கருத்தில்லை. ஒரு ஆட்சியை குலைத்து நிலை குலைத்து நீங்கள் செய்கிறீர்கள் என்றுதான் எங்களுக்கு தோன்றுகிறது. சரி, உண்மையாகவே நீங்கள் அமலாக்கத்துறை ஊழல் சார்ந்த விஷயங்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய இழப்பு அவர்கள் செய்கிறார், அந்த இழப்பை ஈடுகட்டுகிற வகையில் இப்போ நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இருக்காரு, மூர்த்தி இருக்காரு, போக்குவரத்துத்துறை அமைச்சர் அவர் இருக்காரு அப்படின்னா அதில் எவ்வளோ ஊழல் முடிகிறப்ப 1000 கோடி ஊழல் செஞ்சாங்களா? சரி ரைட்டு, 300 கோடி நீங்கள் பதுக்கியிருக்க, என்னமோ பண்ணுறோம், 700 கோடி ரூபாய் நீ வந்து அரசாங்கத்துக்கு கட்டு. அப்படி கட்டலையா? சரி ரைட்டு, அவர் எங்கே பதுக்கி வச்சுருக்காருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட ஆயுதம் இல்லாமல் இல்லை. ஆயுதம்னா என்ன? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் கூட அத்தனை உண்மைகளையும் கக்கி விடுவார்கள். அங்கே அமலாக்கத்துறை விசாரணை, சிபிஐ விசாரணை, அந்த விசாரணை, இந்த விசாரணை எல்லாம் போகிறாங்கள்ல, நோண்டி நுங்கு எடுத்துருவாங்க. இந்த விசாரணையெல்லாம் டிடிவி தினகரனுக்கெல்லாம் தெரியும். 14 மணி நேரம் சாப்பிட விடமாட்டாங்க, தண்ணி குடிக்க விடமாட்டாங்க, நாக்கு வறண்டு போய் அங்கே எந்த அளவுக்கு அது ஒரு மறைமுகமான துன்புறுத்தலாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு 24 மணி நேரம் அல்லது ஒரு 12 மணி நேரம், 16 மணி நேரம் ஒரு மனிதனை தண்ணி குடிக்காமல் விசாரணை பண்ண வச்சா என்ன நடக்கும்? நாக்கு வறண்டு போய் தண்ணி 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 வேணுமா? எங்கே பணத்தை பதுக்கி வச்சுருக்க? என்ன ஊழல் பண்ணியிருக்க? எந்த வகையில் ஊழல் பண்ணியிருக்க? அப்படி என்று அங்கே தகவலை வாங்கி விடுவார்கள். அப்படியும் வாங்க முடியவில்லை என்று சொன்னால் மருந்து மாத்திரை கலந்தாவது, அதில் தண்ணி ஊற்றியாவது, தண்ணியில் மாத்திரை போட்டாவது எப்படியாவது கலந்து கக்கி விடுவோம். உண்மையை கக்க வைக்க செய்வார்கள். அந்த திறமை தான் அமலாக்கத்துறைக்கு இருக்குது. அது ஒரு துன்புறுத்தலாக இருந்தாலும் அது விசாரணை சரியில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அப்படி செய்வதில் ஒன்றும் தவறில்லை. 1000 கோடி ஊழல் முறைகேடு செய்தவர்களை ஒரு 15 மணி நேரம் தண்ணி இல்லாமல் அவங்கள உட்கார வச்சு விசாரணை பண்ணுறதுனால ஒன்றும் தவறில்லை. ஒரு மாவட்டத்தில் ஒருவர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த துறை சார்ந்து 1000 கோடி ஊழல் செய்பவர்களை ஒரு 15 மணி நேரம் தண்ணி இல்லாமல், தண்ணி குடிக்காமல், சாப்பாடு கொடுக்காமல் விசாரணை பண்ணுறதுனால தவறு ஒன்றும் இல்லை. தவறு செய்தவர்கள் உப்பு தின்றவர்கள், தண்ணி குடித்தாக வேண்டும். ஆனால் இந்த தண்ணியை கூட கொடுக்காமல் விசாரணையை கடுமையாக அமலாக்கத்துறையெல்லாம் பண்ணும், செய்யும், அதில் ஒன்றும் தவறில்லை. அப்படி ஊழல் முறைகேடு செய்கிறவர்களை நீங்கள் வந்து விசாரணை செய்து அவர்கள் எவ்வளோ ஊழல் முறைகேடு செய்தார்கள் என்றால் பணத்தை அரசு கஜானாவில் வைக்கணும். இதுவரையிலையும் தமிழ்நாட்டில் எத்தனை அமலாக்கத்துறை உள்ளே பூந்துருக்கு, விசாரணை பண்ணியிருக்கு. முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், வேலுமணி, இன்னும் எத்தனையோ அமைச்சர் மேலே விசாரணை பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவர்கள் எவ்வளோ ஊழல் முறைகேடு செய்திருக்கா, அந்த பணத்தை ஏதாவது இதுவரையும் தமிழக அரசு கஜானாவிலே வைப்பதற்கு இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு துணிவு இருக்கிறதா, திராணி இருக்கிறதா? கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய வீட்டுக்கு நீங்கள் ரைடு போனீங்க, என்ன நடந்துச்சு? இதுவரையும் ஒன்றும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக என்ன சொன்னார்? நான் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து அமைச்சர்களையும் உள்ளே தள்ள, நீங்கள் அனைத்து அமைச்சர்களையும் உள்ளே தள்ள வேண்டாம், எந்த துறையில் ஊழல் நடந்துச்சோ அந்த அமைச்சர்களை நேரம் நீங்கள் சிறையில் வைச்சிருக்கணுமா வேண்டாமா? ஏன் அதை செய்யலை? தன்வினை தன்னை சுடும், ஒட்டப்பம் வீட்டை சுடும் என்பது போல இன்றைக்கு உங்கள் அமைச்சர்களை சுருட்டி தூக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இந்த உங்கள் ஆட்சியில் நடந்த ஊழலில் சொல்ல, போக்குவரத்து துறையில் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தான் அவங்க வந்து விசாரணை பண்ணுறாங்க. நீங்கள் இதே அவர் வந்து அதிமுகவில் இருக்கும்போது, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர் கட்ட கட்டுக்கு இவர் பேர் முதலமைச்சர் லிஸ்ட்டில் இருக்குதுங்க,
இவர் ஊழல்வாதிங்க, எல்லா ஊடகங்களையும் இவர் கைக்குள்ளே வச்சுருக்காருங்க. லோக்கலில் உள்ள ஊடகம் பூரா இவர் கைக்குள்ளங்க. பேசினது யார்? மதிப்பிற்குரிய உயர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்கள் தான் பேசினாங்க. இன்றைய முதலமைச்சர் தான் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்து பேசினாங்க. அப்போ இவங்க தானே கொண்டு போய் புகார் மனுவெல்லாம் கொடுத்தது, அதுதானே விசாரணைக்கு வந்திருக்கு. நியாயம் தானே? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அமைச்சர்களை உள்ளே ஒப்பந்தம், இவரும் அதிமுகவில் அமைச்சராக இருந்தவர் தானே செந்தில் பாலாஜி, அப்போ உள்ளே வச்சதில் ஒன்றும் தவறில்லையே. செந்தில் பாலாஜி ஒருவர் தான் உங்களுக்கு கண்களுக்கு தெரிகிறதா? செந்தில் பாலாஜியை மட்டும்தான் நீங்கள் அமலாக்கத்துறை பயணமா? ஏன் மற்ற துறைகளில், நகர்ப்புற வளர்ச்சி துறையில், வணிக வரித்துறையில், வருவாய்த்துறையில், KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் துறையில் பல கோடி ஊழல் முறைகேடுகள் கன்னியாகுமரி பகுதியில் நடந்திருக்கு. புதுக்கோட்டை பகுதியில் கல்குவாரிகள் மொத்தமாக உண்மையான உரிமம் இல்லாமல் நடக்குது, ஏன் அதையே நடவடிக்கை எடுக்கலை? உதயநிதி அவர்கள் இதை பேசுவாரா? அவருக்கு பேசுவதற்கு தைரியம் இருக்கிறதா? இன்றைக்கு நீங்கள் அமைச்சர் பதவியை மாற்றுகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், தவறில்லை. ஆனால் மாற்றுங்கள், மாற்றினால்தான் நல்லது நடக்கும். ஏனென்று சொன்னால் தமிழ்நாட்டிலே மற்ற எல்லா துறைகளிலும் ஊழல் முறைகேடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஊழல் முறைகேடுகள் நடக்கிற பட்சத்தில் அதிலிருந்து நீங்கள் அமைச்சர் பதவியை மாற்றுகிறீர்கள் என்று சொன்னால் மீண்டும் அமைச்சர்களுக்கு நீங்கள் பதவி கொடுப்பதால் மீண்டும் ஊழல் முறைகேடுகள் அதிக அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இதை எச்சரிக்க வேண்டுமா இல்லையா? நீங்கள் எச்சரிக்கை செய்து அந்த அமைச்சர் பதவிகளை காலி செய்துவிட்டு நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய புதுக்கோட்டை முத்துராஜா அவர் இருக்கிறார், அவருக்கு சுகாதாரத்தை கொடுக்கலாம். ஏன்னா சுகாதாரத்துறையில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு நடக்கிறது. கட்டுமான பணி நடக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி ஏகப்பட்ட ஊழல் முறைகேடு நடக்குது. நீலமேகா இருக்கார், சந்திரசேகர் இருக்கார், மதிப்பிற்குரிய சவுந்தர பாண்டியன் நான்கு முறை தொடர் வெற்றி நாயகனாக இன்றைக்கும் அவர் எம்எல்ஏவாக இருக்கார். திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் நட்சத்திர தொகுதி, அதுக்கு அங்கே யார் ஜெயித்தாலும் அங்கே தான் அமைச்சர் பதவிங்கிற ஒரு நிலைமை. அந்த சட்டமன்ற தொகுதி நட்சத்திர தொகுதியாக இருக்கு, அங்கே அமைச்சர் பதவி கொடுக்கலாம். பெரம்பலூர் தொகுதி, அங்கே ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கலாம். ஏன் பெரம்பலூருக்கு எதுவுமே அமைச்சர் பதவி அதிமுக ஆட்சியிலும் கொடுக்கல, இப்பயும் கொடுக்கல. அதனால அமைச்சர் பதவி கொடுக்கணும், இப்படியெல்லாம் அமைச்சர் பதவியை பிரித்து கொடுங்கள். நீங்கள் பெயர் அளவுக்கு சும்மா ஏதோ லைட்டாக மிரட்டுறது மாதிரி மிரட்டுறீங்க. குறுநில மன்னர்களை உங்களால் அகற்றவே முடியாது என்பது தான் என்னுடைய கருத்து. குறுநில மன்னர்களை அகற்றுவது உங்களுக்கு திராணியும் தெம்பும் இருந்தால் நீங்கள் உடனடியாக நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக வாருங்கள். நீங்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்தால் மட்டும்தான் இந்த உள்ளாட்சிக்கு உள்ளாட்சி வந்து நல்லாட்சியாக இருக்கும். உள்ளாட்சி நல்லாட்சியாக இருந்தால் தான் அந்த ஆட்சி நல்லாட்சியாக இருக்க முடியும். தயவுசெய்து உதயநிதி அவர்கள் இதெல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்கள் கட்டமைப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு தாண்டி, அதாவது கெட்ட விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும், குறுநில மன்னர்களை ஒழிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உண்மையாக வாழ்த்துக்கள். தென்மண்டல அமைப்புச் செயலாளராக உங்களுடைய பெரியப்பாவை கொண்டு வரணும். புதுக்கோட்டையில் பெரிய நரசுக்கு மாவட்டச் செயலாளர் கொடுக்கணும். இன்னும் பல்வேறு மாவட்டச் செயலாளர் தென் மாவட்டத்தில் நீங்கள் மாற்றணும்னு முயற்சி செய்கிறதெல்லாம் நீங்கள் சரிதான். ஆனால் ரகுபதியோட வாரிசுக்கு சீட்டு கிடைக்கும் சொல்லி, அண்ணாமலை அவருடைய ரகுபதிக்கு மகனுக்கு சீட்டு கிடைக்கும் சொல்லி பெரிய அளவுக்கு இன்றைக்கு முன்கூட்டியே செய்கிறார்கள். அப்படின்னா திருச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அவருடைய மகன் அருண் நேருக்கு சீட்டு கிடைக்குமா? இப்படி வாரிசு அரசியல் தொடர்ந்து கொண்டே போனால் உங்கள் குடும்பத்தில் தான் நடந்து இருக்கிறது. இன்பநிதியை அடுத்து முதல்வராக கொண்டு வரணும்னு சொல்லி உங்கள் கட்சியில் பேசுகிறாங்க. உங்கள் குடும்பத்தில் தான் நடக்குதுன்னா எல்லா மாவட்டத்திலையும் அப்படி நடக்குது. இதையெல்லாம் உங்களால் என்ன செய்ய முடியும்? நீங்கள் அமைச்சரவையை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகிற அமைச்சரவையை மாற்றுங்கள். வருவாய்த்துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை, சுகாதாரத்துறை, வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை, போக்குவரத்து துறை, இந்த ஐந்து துறைகளையும் மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதுமாக பரவலாக ஒரு குரல் இருக்கிறது. தயவுசெய்து உதயநிதி அவர்கள், நீங்கள் நல்ல அரசியல்வாதியாக இப்போது கைதேர்ந்த அரசியல்வாதியாக வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறாகத்தான் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். அமைச்சர்கள் ஒழுங்காக செயல்பட வேண்டும், இல்லையென்றால் அமைச்சர் பதவியை மாற்றுவோம் என்று கடுமையாக பேசியிருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சுக்களை நாங்கள் பாராட்டுகிறோம். அந்த இந்த பேச்சு அப்படியே தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னும் மீதம் இருக்கக்கூடிய ஆண்டுகள் விடியல் ஆட்சியாக நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.